உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க இந்த உலகிற்கு சொன்னவர் எங்கள் ஐயா தமிழர் தந்தை சீப ஆதித்தனார் அவர்கள். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழ் தேசிய மக்களுக்கு என்று ஒரு தேசம் வேண்டும் என்ற கனவை கண்ட பெருந்தகை, பாமரர்களும் நாட்டு நடப்பை படித்து அறிய வேண்டும் என்று தினத்தந்தி நாளேட்டினை தொடங்கி அதை சிறப்பாக செம்மையாக நடத்தி வெற்றி கண்ட பெருமகன், சாதி மதங்களால் பிரிந்து பிளந்து கிடந்த தமிழின மக்களை நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை ஊட்டி ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் அரசியல் படையை கட்டிய ஒரு புரட்சியாளர், எங்களினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அவருடைய நினைவு நாள் இன்று. அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த லட்சிய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை எந்த சமரசங்களுக்கும் இடம் கொடுக்காது இறுதி வரை உறுதியாக நின்று போராடி வெல்லுவோம் என்கிற உறுதியேற்கிற நாளாக எங்கள் ஐயா தமிழர் தந்தை சீப ஆதித்தனாரவனுடைய இந்த நினைவு நாளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பெருமகனுக்கு மலர் வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் அவர் கொண்டிருந்த லட்சியத்தை உறுதியாக நிறைவேற்றும் என்கிற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம். தடிமன்னா எப்படி பெரிய கட்டையை வச்சு அடிச்சிட்டனா இப்படி தடிமன்னா அப்படி அதில் வந்து பேசுகிறவர் பெருமாள்மணி, அவர் என் தம்பி சீமான்னாங்கிறாரு. நான் அவரை வந்து தம்பி எங்கள் கிராமங்கள்லாம் என்ன பண்ணி இப்படி பேசுகிற அப்படிலாம் இல்லைப்பா நாங்கள் சொல்லுவோம். அதில் வந்து அவர் ராகவன் வந்து தன்னை சொல்லிட்டதா தவறாக புரிஞ்சுக்கிட்டு வர்றார். இதில் எல்லாம் ஒன்றும் தடிமன் கிடிமன்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒன்று இது ஒரு இதில் கிடையாது. இதில் எல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய அநாகரிகமானதுனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே கேடு கட்ட அநாகரிகமான செயல்களை பல்வேறு பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் எல்லாம் ஒன்றும் தவறு இருக்கிறதா நான் நினைக்கல. தமிழர் தந்தை சீப ஆதித்தனோட நினைவு நாளில் தமிழ்நாட்டு ஆடணும்னு சொல்லிட்டு ஏதாவது தமிழர்களுடைய லிஸ்ட் ஏதாவது வச்சுருக்காங்க, இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, அது எங்கள் ஐயாவுடைய அரசு அவர் எழுதின கொள்கை வரைவிலே இருக்குது. தமிழர் யார், யார் ஆளணும்ன்ட்டு, இது நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. தமிழர் யார் ஆளுனா தமிழர் தான் ஆளணும். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு எங்கள் புரட்சி பாவலர் பாடுறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழர்னா யார் யார் தமிழர்னு கேட்குற கேள்வி, யார் 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 கன்னடர், யார் யார் தெலுங்கர், யார் யார் மராட்டியர், யார் யார் திராவிடருங்கிற கேள்வியை எழுப்பாதவங்கலாம் என்னை பார்த்து எத்தனை காலத்துக்கு இந்த கேள்வி கேட்பீங்க? எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் மலையாளி இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் துருவர் இல்லையோ, எவர் மராட்டியர் இல்லையோ, எவர் சீக்கியர் இல்லையோ, எவன் பீகார் இல்லையோ, எவன் போச்சுபுரி இல்லையோ, எவன் குஜராத்தி இல்லையோ, எவன் ஆங்கிலேந்தியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரெண்டு மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? எவன் இவனெல்லாம் இல்லையோ அவன் பச்சை தமிழன். இதில் ஒவ்வொரு நாளும் விளக்கம் கேட்டுக்கிட்டு கூடாது. யாரெல்லாம் தமிழர்னு உங்களுக்கு தெரியாதா? யாரெல்லாம் தமிழர்னு? அன்புமணி தமிழர், திருமாவளவன் தமிழர், சீமான் பச்சை தமிழர், சரத்குமார் தமிழர், கார்த்திக் தமிழர் இருக்காங்களே, திருநாவுக்கரசு தமிழர், இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு யார் தமிழர்னு? சீமான் அச்சுறுத்தலா இல்லை, இங்கே வாழ வந்தவன் தான் இந்த மண்ணின் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கான். அதை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கணும். சீமான் யார் அச்சுறுத்துறாரு? நீங்கள் தான் அச்சுறுத்துறீங்க. என்னை இனவெறின்னு சொல்கிற எல்லாரும் கேடுகட்ட இன்னொரு இனத்தின் இனவெறியன். இது என் நிலம், இது என் நாடு, இதில் வாழுகிற உரிமை எவருக்கு இருக்கு? ஆளுகிற உரிமை தமிழர் எங்களுக்கு தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறீங்க. இது என்னோட கனவு இல்லை, சிலையா நிற்கிறார்ல அவர் சொன்னதை நான் செய்கிறேன். இது என் கனவு இல்லை. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி குடல், இதனுடைய வேதம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பார்த்துக்கடா மகனே, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்னு சொல்லுது. அப்போ ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா நாங்கள்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியங்கிறான் எங்கள் புரட்சி பாவலன். கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று எங்கள் பாவலர் ஏற்பாடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். நறுக்குவம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலாராய்ச்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்னு எங்கள் புரட்சி பாவலன் பாடுறான். நான் பாடுறது நான் பேசுறதுலாம் என்ன வரீனா
செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்பத் தேன் வந்து வாயுது காதினிலேன்னா செந்தமிழ் நாடுன்ட்டாருங்க. பாரதி பிரிவினைவாதிகள் பேசுவீங்களா? இது என் உரிமை, என் வீட்டில் நான் வாழ்வதும் என் நாட்டில் நான் ஆள்வதும் என் தார்மீக உரிமை. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இதே விவாதத்தில் கூட்டி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறார். காவிரியிலிருந்து காவிரி கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது, ஆனால் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்துடுவார், முதல்வர் வந்துடுவார். என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா? எல்லாரும் ஜனநாயகம் பேசுகிறீங்க, எல்லாரும் ஜனநாயகம். இதே இந்திய நாட்டில் தானே ஜனநாயகவாதி, நானும் ஜனநாயகவாதி, நீங்களும் ஜனநாயகவாதி. தண்ணி தானே நான் கேட்டேன், எதுக்கு நீ அடித்து லட்சக்கணக்கான என் மக்களை நாடு அந்த மண்ணிலிருந்து அகதியில் விரட்டினேன்? விரட்டினீங்களா இல்லையா? அன்னைக்கு உங்கள் ஜன்னா எங்கே போய் நின்றுச்சு, எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு? ஒழுங்காக இருந்துக்கணும், சும்மா சேட்டை போய். யாரு அது? இங்கே ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அது வந்து ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. இந்த அரசு அடமானம் வைக்கப்பட்டுருச்சு, அதை போய் பேசி பயனில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும். அதான் ஆனையா எச்ராஜா சொல்கிறாருலாமா, நாங்கள் தான் செய்கிறோம், நாங்கள் தான் வருவோம்ட்டு. அப்புறம் அதை போய் பேசி பயன் என்ன இருக்குது? எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்காத பிரதமர் 42 நாள் மானத்துக்காக உயிரை விட்டு வருவீனா உழவர் குடி அம்மனமானின்னு போராடும் போது சந்திக்காத பிரதமர் என்ன பதவியில் இருக்கார் ஐயா? ஓபிஎஸ் எதுக்காக சந்திக்கிறார்? சந்திச்சு என்ன பேசுனீங்கன்னா அரசியல் பேசலைன்னா. அப்போ ரெண்டு பேரும் என்ன, நீங்கள் என்ன மெட்டு கிளாஸ்மேட்டா? ஒரு தம்பி சொல்கிறேன், ஆமாம், ரெண்டு பேரும் டீ கிளாஸ்மேட்டுன்னு. என்ன விளையாட்டாக இருக்குது? இது உலகத்துக்கே தெரியும், பிஜேபி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இதில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்றதை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் பாஜகவின் வலிமை. அதான் நீங்கள் பாருங்கள், திறந்தே இருக்குன்னா இப்படி கதவை திறந்து வச்சு காத்திருக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன், ரொம்ப நாள் திறந்து வைக்காதே, அவர் வரலைன்னா வேறு ஏதாவது நுழைஞ்சிட போகுதுன்ட்டு. இது சுத்த பைத்து கரத்தனம். அவங்க அவங்க வலிமை வலிமை இல்லைங்கிறத அவங்களே காட்டுறாங்க, அவங்களே காட்டுறாங்க. விரைவில் நிறைவேறுது, விரைவில் நிறைவேறுது. இந்த பாருங்க, ஆதித்தனார் இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இன முன்னோர்கள் கண்ட கனவு. இந்த நிலத்தில் நாங்கள் வெல்லுவோம், ஆளுவோம், உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி காட்டுவோம். என்னில் பாதி கூட இல்லை, சென்னையில் பாதி கூட இல்லை, சிங்கப்பூர், உலகத்தின் எல்லா இளைஞனுக்கு வேலை கொடுக்குது. இவ்வளோ பெரிய வளமும் நிலம் வச்சுட்டு, இவ்வளோ பெரிய அளப்பரிய மனித ஆற்றல் வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். தலைகளை உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை நான் மாற்றி காட்டுவேன். காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க சிஸ்டம் தப்பாக இருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தானே, தம்பி, சிஸ்டம் தப்பாக இருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தான் சொல்கிறாங்க. நான் 8 வருஷமாக பேசுகிறேன். அவர் சிஸ்டங்கிறாக நான் அடிப்படை அமைப்பு அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். இந்த சிஸ்டம் இஸ் ராங்குன்னு நான் 8 வருஷமாக பேசுகிறேன். ஐயா மார்க்கண்டேய கட்சி 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, இன்றைக்கி மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் சொல்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவின் பொருளாதார கொள்கை, இந்தியாவின் கல்விக் கொள்கை, இந்தியாவின் நீர் மேலாண்மை கொள்கை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தப்பாக இருக்குது. இந்த அமைப்பு தப்பாக இருக்குது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எண்ணெய், மக்களால் தேர்வு செய்யப்படாத பிரதமர், மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு குடியரசுத் தலைவர் கலைச்சி விட்டுற முடியும், ஆட்சியை கலைச்சி விட்டுற முடியும். இப்போ ஐயா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பி உறுப்பினர், அவர் மக்களால் தேர்வு செய்யப்படலை. அவர் பிரதமர், மக்களால் தேர்வு செய்யப்படாத, தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் பிரதிபா பாட்டீல், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை கலைச்சி விட்டுற முடியும். இது ஜனநாயக துரோகமா இல்லையா? மக்களாட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவர், மக்களாட்சி தத்துவத்தின் தலைவர் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். அந்த முதல் குடிமகனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது என்ன மக்களாட்சி? ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போடுறேன் நான், குடியரசுத் தலைவருக்கு வர ஓட்டு போட மாட்டேனா? என்ன அமைப்பு வச்சுருக்கிறீங்க? 21 வயசில் ஒருத்தன் ஒரு மாவட்ட ஆட்சி பணிக்கு வந்து ஐஏஎஸ் ஆகி தேர்தலை நடத்திட முடியும், கண்டஸ்ட் பண்ணிட முடியும், கண்டக்ட் பண்ணிட முடியும் ஒரு தேர்தலை. ஆனால் 21 வயசில் தேர்தலில் போட்டியிட முடியாது, கண்டஸ்ட் பண்ண முடியாது. எப்படி இருக்குது? தேர்தலை நடத்திட முடியும் 21 வயசில், தேர்தலில் போட்டியிடுற தகுதி வராது, தேர்தலை நடத்துகிற தகுதி வந்துடும். அதுக்கு 25 வருஷம் இருக்கணும், 25 வயசு வரை காத்திருக்கணும். இது இந்த மாதிரி கோடி பிரச்சனை இருக்குது இங்கே. இந்த அமைப்பையே தப்புங்கிறேன் நான், அதுதான் அவர் சிஸ்டம்ங்கிறார். அது வந்து புதுசாக ஒன்றும் சொல்லலை, ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும்
அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.